இது நம்ம வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வீடா இல்ல மாளிகையான்னு யோசிக்க வைக்கிற மாதிரி 3.5 சென்டி இடத்திலேயே சும்மா பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஒரு 3BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஹைலைட்ஸ் பத்தி பார்க்கும்போது வீட்டோட மெயின் அட்ராக்ஷனே ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆர்கிடெக்ட் டிசைன்ல அட்டகாசமா ரெடி பண்ணிருக்காங்க. எலிவேஷன்ல இருந்து வீட்டோட பால்கனி வரைக்குமே சிவில் ஒர்க்லயே செஞ்சிருக்க டிசைன் ஆகட்டும், டிவினிட் ஆகட்டும், ஃபால் சீலிங் ஆகட்டும், வீடு முழுக்கவே சர்க்கிள் பேட்டர்ன் தீமே கிராண்டா ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் டைனிங் ஏரியால இருந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா, அங்கேயே பெரிய சர்வன் வாஷ் ஏரியான பிளான் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர்ல 16x20 மேசிவான லிவிங் ஹால், ஸ்பேசஸ் ஆன போர்டிகோ, அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 16x16 ரெண்டு கிங்சஸ் பெட்ரூம்னு இந்த வீட்டவே வேற லெவல் பிளானிங் கொடுத்து கட்டியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டோட பிரைஸ் என்ன, எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்குன்னு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோல ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின்டூர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், 30 அடி அகலத்திலையும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து 2150 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சாண்டில் கிரே டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக எல் ஷேப்லையும் யூ ஷேப்லையும் பார்டர் ஒர்க் கொடுத்து அதில் ஏகப்பட்ட ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ஆர்கிடெக்ட் டிசைனில் கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட், ஃபோல்டபிள் கேட்டை ரெடி பண்ணி வீட்டோட காமன் வாலோட பில்லர்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஸ்பேசியஸான போர்டிகோ அமைஞ்சிருக்கு. இதோட மொத்தளவு 13x16.5. போர்டிகோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில் டார்க் ப்ரௌன் கலர் தீமில் கார் பார்க்கிங் ஹியூடிட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வால்ஸுக்கும் லைட் அண்ட் டார்க் தீமில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக போர்டிகோட சன்சைட்லையும் சீலிங்லையும் சின்ன சின்ன ஸ்பாட்லைட்ஸை மாட்டி வச்சிருக்காங்க. போர்டிகோவில் இருக்கிற நார்த்தன் சைடில் இருக்கிற வாலில் ஃபுட்வேர்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது போர்டிகோவில் இருந்து வீட்டுக்குள்ளே போகிறக்காக கொடுத்துருக்க பேசேஜ் அண்ட் சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட் ஏரியாவில் ரெண்டு படிக்கிட்டு ஏறு போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் 16x20 மேசிவான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் சாண்டில் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே சர்க்கிள் பேட்டர்ன் டிசைன்ஸ் கொடுத்து அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப்லைட் மாட்டியிருக்காங்க. அது போக ரெண்டு சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் சிவில் ஒர்க்லே சர்க்கிள் பேட்டர்ன் தீமை யூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்டுக்கு பிரிட்டிஷன்ஸ் வச்ச மாதிரி டைல்ஸ் இருக்கும், அங்கேயே சின்ன ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கு நார்த்தன் சைட் வால்லையும் வெஸ்டர்ன் சைட் வால்லையும் ரெண்டு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இது வீட்டோட பூஜை ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பில்டிஷன்ஸோட உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 4x4. உள்ளுக்குள்ள பூஜை திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கோட ஷெல்ஃபும் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் பெரிய டிவினிட் அமைஞ்சிருக்கு. கீழே செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஷெல்ஃபோ ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்தளவு 8x16. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் ஒயிட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், வால்ட்ரூப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப், அது போக விண்டோக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிள் கொடுத்து இன்டீரியர் டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக ஈஸ்டர்ன் சைட் வாலில் கிளாஸ் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் இருக்கிற வாஷ் ஏரியாவுக்கு மேலே ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வாஷ் ஏரியாவோட அளவு 4x4.5. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம வீட்டோட லிவிங் ஹாலை கிராஸ் பண்ணி கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்தளவு 11x17. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட மாடுலர் கிச்சனும் கிச்சனோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியும் மாட்டியிருக்காங்க. சவுத்தன் சைட் வாலில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு வாலை நிட்டும் கிச்சனோட பேக் சைட் வாலில் செட்டர் டைப்லையும் க்ராசரிஸ் எல்லாம் விசிபிளாக தெரிகிற மாதிரி நிறைய உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கோட ஷெல்ஃப் கொடுத்து கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட லிண்டர் லெவலில் 17 அடிக்குமே ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷனும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டிருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலிருந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் ஸ்பேசியஸான யூட்டிலிட்டி ஏரியா அமைஞ்சிருக்கு. இங்கே நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமுலையில் வீட்டுக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. அது போக லெஃப்ட் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் பெரிய காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டி செவன் வாஷிங் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது யூட்டிலிட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாத்ரூம். இதோட அளவு 4x4. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டேர் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட்டும் சைடு ஹேண்ட்ரல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட ஒன் சைட் வாலில் ஃபுல்லாமே சிவில் போர்க்லேயே சர்க்கிள் பேட்டர்ன் தீமை யூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்டுக்கு பிரிக் டிசைன்ஸ் வச்ச மாதிரி டைல்ஸ் இருக்கும். அங்கே ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜோட அளவு 6x16. பேசேஜோட சீலிங்லேயும் சர்க்கிள் பேட்டர்ன் தீமில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஏகப்பட்ட யூபிவிசி விண்டோஸை மாட்டியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம். இதோட மொத்தளவு 16x16. பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைடில் 16 அடிக்குமே ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் வால்ரூஃப் கபோர்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸ்டடி டேபிள்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக சவுத்தன் சைட் வாலில் உட்டன் காட் போட்டோம்னா நார்த்தன் சைடில் டிவி பார்க்குற மாதிரி சின்னதாக கார்னரில் டிவி நைட் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் கேசிஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4.5x8. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வால் மவுண்டட் கிளாசட் கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது செகண்ட் கிங்ஸிஸ் பெட்ரூமோட பிரைவேட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர். இந்த பிரைவேட் பால்கனி ஏரியாவோட மொத்தளவு 8.5x10. ஃப்ளோரிங்க்கு செக்ட் பேட்டர்ன் டிசைனில் ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பட்டு வாலில் டஃப் அண்ட் கிளாஸோட ஹேண்ட்ரல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. எலிவேஷனில் தெரிகிற மாதிரி இங்கேயும் சர்க்கிள் பேட்டர்ன் தீமில் சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் ஃபுல் டபுள் டைப்பில் ஒரு உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் பேசேஜாக கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூம். இதோட அளவும் 16x16. இந்த பெட்ரூம்லேயும் 16 அடிக்குமே வால்ரூஃப் கபோர்ட் லேப் கபோர்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸ்டடி டேபிள்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4.5x8. தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் இங்கே பேசேஜோட ஒன் சைடு வாலில் கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் அமைஞ்சிருக்கு. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்கில் மெட்டல் கூலிங் ரூஃபிங் ஷீட் மாட்டியிருக்காங்க. இது கவர்ட் பால்கனி ஏரியாவிலிருந்து டெரஸுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார் கேஸ். ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் துணி காயப்போறக்கான ஆங்கிளெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து
அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாடி வச்சுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி கீரநத்தம் ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து 1 crore 18 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.